வாட்ஸ் த டாபிக் டுடே? மேம் அபவுட் ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐஸ் அண்ட் டீப் ஃபேக்ஸ். ஓகே கர்ணியா, சூப்பர். யூ ப்ளீஸ் ப்ரொசீட். வி சூன் ஐ எக்ஸ்பெக்டிங் ஆல் அதர்ஸ் வில் பி ஜாயினிங். ஓகே, டூ வெல் ஓகே கர்ணியா. ஆல் த பெஸ்ட், வெரி பெஸ்ட். ஓகே லிசனர்ஸ், மேம், தேங்க் யூ. லேர்னர்ஸ், ப்ளீஸ் லிசன் அண்ட் சப்போர்ட் ஆர் ஃபெலோ கருண்யா டு டூ ஹர் பெஸ்ட். ஓகே, யூ ப்ளீஸ் கண்டினியூ ஹர் டாஸ்க் அன்டில் ஷி வில் பி கம்ப்ளீட்டிங். யூ ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் செஷன். ஓகே, தேங்க் யூ ஆல். தேங்க் யூ மேம். ஸோ இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் ஸ்க்ரீன் மட்டும் ப்ரெசென்ட் ஆகுதான்னு யாராவது சொல்லுங்கள். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது, விசிபிளாக இருக்கா? யா எஸ் விசிபிள் கருண்யா, ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஏ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தென் டீப்பாக கொஞ்சம் டீப் ஃபேக்ஸ் பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ யாருக்காவது ஏஐ பற்றினா ஏன்னா என்ன அப்படின்னு எதாவது ஐடியா இருக்கா? இந்த செஷனை கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம். ஸோ ஏஐனா தெரிஞ்சதை சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க டாபிக் இது. வேற சரி ஓகே. இப்போ ஏஐனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு மிஷினோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டாஸ்கையே திருப்பி திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம கரண்ட்டோ இல்லை ஃபியூயலோ கொடுக்க கொடுக்க தான் அந்த டாஸ்க்கை அதனால பெர்ஃபார்மே பண்ண முடியும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஏன்னா மல்டிபிள் டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணுற அளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் இருக்க லைட்டோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும், அதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ அதுவே டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பேசிக் ஃபங்க்ஷனை அட்வான்ஸ்டு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டு கதவை திறந்தாலே அதை சென்ஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகும், சாரி ஆன் ஆகும். தென் கதவை வந்து சாத்தினாலே உள்ள எந்த விதமான சென்ஸ், அதாவது எந்த விதமான சென்சிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணிட்டு அதுவே ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து இப்போ நிறையா அட்வான்ஸ்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போது வெளியே வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு வெளியே வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா லைட் ஆஃப் ஆகுது, ப்ளஸ் வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் நிறையா வந்து இப்போ இது பண்ணுறாங்க. இது என்ன ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ்னா, 10 இயர்ஸ் பேக் இருந்த லைட்டுக்கும் இப்போ இருக்க லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த லைட் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்போது வந்து அந்த இருக்க ரிசோர்ஸை வச்சு அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ இருக்க டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி அதுவே ஓன் டிசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை அதுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. அதை டீச் பண்ணுற மூலமாக ஒரு மனுஷங்களோட ஹெல்ப் இல்லாமல் அதுவே வந்து அது தன்னைத்தானே ஆக்டிவேட் பண்ணிக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த லைட் ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த லைட்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஏஏனா இதுதான், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாக பண்ணக்கூடிய விஷயத்து தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். இதே 10 இயர்ஸ் பேக் இருந்ததெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் பண்ணது, அதெல்லாம் வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணி டெக்னாலஜிஸ்லாம் வந்து ப்ளூம் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்ட்டு? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து ஏஐ. ஓ, அடுத்து ஏஐ ரோபோட்ஸ். ஏஐ ரோபோட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செலுத்தின ஒரு ரோபோட்ஸை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு ரோபோட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைக்காக கிரியேட் பண்ண ரோபோட்ஸ்லாம் 2001ல தான் ஏஐங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே கொண்டு வராங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஏஐயை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஏன் டெவலப் ஆகுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னா, அந்த கண்டுபிடிச்ச டைம் ஆஃப் பீரியட்ல இதை டெவலப் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸும் ஹார்ட்வேரும் நம்மகிட்ட இல்லை.
ஆனால் இப்போது இந்த ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு நாளுக்கு நாள் டெக்னாலஜிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணப்படுது. ஸோ சோஃபியா அப்படிங்கிற ரோபோட் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஒரு ரோபோட் ஏ இது மூலமா? அதாவது இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க ரோபோட்ஸ் தான் வந்து சோஃபியா ரோபோட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த சோஃபியா ரோபோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கிரியேட் பண்ணி தான், ஏஐ யூஸ் பண்ணி தான் அதை செஞ்சுருக்காங்க. அந்த சோஃபியா ரோபோட்க்கு சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இந்திரன் படத்துலலாம் வரும்ல ஒரு ரோபோட், அது மாதிரி தான் சோஃபியா ரோபோட்டும். உலகத்தோட ஃபர்ஸ்ட் ரோபோட்டான சோஃபியாவுக்கு அந்த நாட்டில் இருக்க ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணி அந்த சிட்டிசன்ஷிப்பை சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். அதாவது இப்போ ஒரு 50 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளை மாதிரியே ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ரோபோட் வந்து நம்ம செய்யறதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இதுவே வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் வேர்ல்டு ஃபுல்லாமே ரோபோட்ஸால் கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் ஒரு பிட்டர் ட்ரூத். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ரோபோட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா விதமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரோபோட். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது தான், அடுத்த ஒரு 50 இயர்ஸில் மிஷின்ஸ் தான் அந்த வேர்ல்டையே ஓன் பண்ண போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிஷினுக்கு கொடுத்தோமோ, அப்பயே ஃபியூச்சரை மிஷின்ஸ் தான் ஓன் பண்ணுங்கிறது சிச்சுவேஷன் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுற வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுல இருந்து இப்போ நீங்கள் ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற வர எல்லா டீட்டெயில்ஸுமே நோட் பண்ணி இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் தேவைங்கிறத அதுவே ஃபோன் மூலமாக ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ரீசெண்டாக சில விஷயம்லாம் வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அதை உங்களுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபோன் அந்த சர்ச்சிங்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும் சில டைம். அதெல்லாமே இந்த மாதிரி தான், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுற சேட்டில் இருந்து கூகுளில் சர்ச் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு சிங்கிள் வேர்டையுமே எடுத்து நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன நீட் அப்படிங்கிறத அது உங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயோ இல்லை கூகுள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது. அது வந்து வேறு செக்டார், அது வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ வேறு என்ன நடக்குது அப்படின்னா, பேசிக்காக இப்போது என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெய்லி ருட்டீனில் அடுத்தடுத்த டாஸ்க்கு இது தான் இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்ஸ் தான் டிசைன் பண்ணுது. ஸோ நம்ம ஃப்யூச்சரே மிஷின்ஸ் தான் ஓன் பண்ண போகுது. அப்போது அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ண போகிறீங்க, ஆனால் நீங்கள் சர்ச் பண்ண கண்டென்ட்டை விட்டுட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக நிறையா கண்டென்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் டிசைட்ஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி இந்த டாஸ்க்கை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்கள் அந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணும்போது அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, அந்த ஃபோன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஒரு ஃபோன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்க டெக்னாலஜி நம்மளை மாற்றி வச்சிருக்கு. அதாவது அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, டெக்னாலஜி வளர வளர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அடுத்த கர்வில் இருக்க ஒரு பெரிய பம்ப்னே சொல்லலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வர ஹியூமன்ஸ்க்கான வேலை குறைஞ்சி மிஷின்ஸ்க்கான வேலை அதிகமாகிறது. அதனால் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்ஸ்லாம் கம்மியாகுது. ஈவன் நம்ம ஃபோன் நம்பரில் இருந்து பர்த்டே டேட் வர ஃபோனில் தான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கோமே தவிர நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஃபோனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் இதுவே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா கையிலையும் மொபைல்ஸ் இருந்திருக்காது. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ அப்போல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம நிறையா எஃபர்ட்ஸ் போட்டு போட்டு ஒரு மிஷினை ஸ்மார்ட்டாகி கொண்டு போயிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட கெப்பாசிட்டியை விட மிஷின்ஸோட கெப்பாசிட்டி டபுள் மடங்கு ஜாஸ்தி ஆகும். அட் த சேம் டைம் மனுஷங்களோட கெப்பாசிட்டியும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது அப்படிங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ட்ரூத் தானே? கொஞ்சம் யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். கண்டிப்பா, ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். அதுதான், அது வந்து இப்போ நம்ம அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு விஷயத்த படிச்சு மிஷினை தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இந்த இடத்துல மிஷின் தான் நம்மளை ஓன் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரூத் வந்து சரியா யாருக்கும் புரியாம கடைசியா ஒரு 50 இயர்ஸ்ல அதுவே நம்மள அது சொல்றத நம்ம கேட்கிற நிலைமையில இருப்போம். அது மாதிரி இப்போ நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் இந்த மிஷின் ஒர்க் ஆகணும்னு சொல்றோம்னா, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மிஷின் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் நம்ம இருக்கணுங்கிற சிச்சுவேஷன் வரவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு யோசிக்கிற கெப்பாசிட்டியை கொடுக்கறது தான் ஏஐ. ஏஐ அப்படிங்கிறது அதுவா தானா சிந்திக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை கொடுக்கறது அப்படிதான் ஏஐ.
ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் பண்ணோம்னா ஒவ்வொரு மிஷினுமே வந்து ஏஐயில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை விட அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ அது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கேட்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ஃபோனில் இருக்க ஒரு நம்பருக்கு கால் போகக்கூடாதுன்னு சிஸ்டம் செட் பண்ணிருச்சுன்னு வைங்களேன், இல்லை அந்த நம்பருக்கு கால் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பரை மாற்றி விட்டுருச்சுனாலும் கடைசி வரைக்கும் கால் பண்ணாலும் அதை ரீச் பண்ணவே முடியாது. இப்படிலாம் நடக்குமா, பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். ஏன்னா அதுதான் ஏஐ ஆச்சே, அதுவே தானே சிந்திக்கிற திறமை இருக்கே. அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அக்ரி ஆப்ஷன் கொடுக்க சொல்லி கேட்கும். ஒரு 4 to 5 டைம்ஸ் கேட்குமா, எல்லாரும் என்ன கொடுப்பீங்க, அக்ரி கொடுப்பீங்களா கேன்சல் கொடுப்பீங்களா? ஏன் அக்ரி கொடுப்பீங்க? எல்லாம் முத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சு பார்த்து தான் கொடுப்பீங்களா? என்னன்னே படிக்காம நம்ம அக்ரி கொடுத்துறோம். அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்க எல்லா டேட்டாவையுமே உங்க பெர்மிஷன் இல்லாட்டின் கூட நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி க்வெஸ்சன் கண்டிப்பா எல்லாத்தோட ஆப்ஸ்லயும் இருக்கும். நீங்க வேணா இப்போ ஏதாவது ஒரு ஆப் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கு நம்ம அக்ரி கொடுத்தாதான் அந்த ஆப்குள்ளேயே நம்மளால போக முடியும். அந்த மாதிரி தான் எல்லா ஆப்ஸுமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது தெரியாம நம்ம போன் வந்து சம்திங் ஏதாவது ஹேக்கோ இந்த மாதிரி ஏதோ ஆச்சு, எப்படி ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து மெயில் கொடுக்கறதுனாலயோ இந்த மாதிரி அக்ரி கொடுக்கறனாலே சின்ன சின்ன விஷயத்தினாலதான் இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு செக்டாருக்குள்ளேயே நம்ம போறோம். இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற போட்டோ ஆகட்டும், இல்ல எங்க எதுல சேவ் பண்ற போட்டோ ஆகட்டும், டவுன்லோட் ஆகிற போட்டோனாலுமே அது கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகும். உங்க போன்ல இருக்க கம்ப்யூட்டர்ல இல்ல, நீங்க எந்த ஆப்பை யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்போட கம்ப்யூட்டரோட மெயின் சிஸ்டத்துல ஒரு காப்பி ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க ஸ்னாப் சாட்டே எடுத்துக்கோங்க, அந்த ஸ்னாப் சாட்ல நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதுல சேவ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட போட்டோஸ் வந்து அந்த ஆப்போட மெயின் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும், அதுல ஒரு காப்பி வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதை வந்து ஸ்டோர் ஆகதான் செய்யும், அதை டெலிட் பண்ணவும் முடியாது. நம்ம நீட ஃபைண்ட் பண்ணி கொடுத்து அதை நமக்கு வேலையை கம்மி பண்ணி தருது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு வந்து நிறையா இந்த மாதிரி பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நடக்குது. அதனால நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது என்ன கேட்குது அப்படிங்கிறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுக்க பாருங்க. இனி அடுத்து வந்து என்னென்னா, இப்போ நம்ம நீட ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாம நமக்கு பதிலாக ஒன்று வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு ஓகே, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அதுக்கு டைமும் சேவ் ஆகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது நமக்கு வேலையை கம்மி பண்ணி தந்தாலுமே நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அதில் இருக்கு. அதாவது இன்னும் 50 இயர்ஸில் கம்ப்யூட்டர் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு அதாவது ஒரு மிஷினோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் நம்ம போகிற காலத்தில் நிறையா க்ரைம் ப்ரிவென்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் படிக்கணும். பட் ஈவன் அதுவுமே வந்து ஏஐ கிரியேட் பண்ணி தானே இருக்கு. ஸோ அதோட செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலுமே வந்து நம்ம இந்த க்ரைம் ப்ரிவென்ஷன்ல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோட்ஸ் நான் சொன்னேன்ல, அதுலயே 2 types இருக்கு. ஒன்று நம்ம கொடுக்குற கண்டென்ட்டுக்குள்ள வேலை செய்யும், இன்னொன்று நம்ம கொடுக்குற கமெண்ட்டை வச்சு அதுவா ஒரு டிசிஷன் எடுத்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ்னால தான் ஃப்யூச்சருக்கு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃப்யூச்சர்ல ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய ரோபோட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த சோஃபியா ரோபோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஹியூமன் பண்றதையும் பண்ணும், ப்ளஸ் பண்ண முடியாததையும் பண்ணும் அப்படிங்கிறது ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ரோபோட்ஸ் மூலமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறையா டைப்ஸ் ஆஃப் வேலைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் ஒரு செஸ் கேம் விளையாட கூட ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இது ரோபோட் மீன்ஸ் நீங்கள் இப்போ நான் காமிச்ச சோஃபியா ரோபோட்ஸ் மாதிரி நினச்சிக்காதீங்க. இந்த ஃபோன்லலாம் இருக்கும்ல சின்ன சின்ன சாட்பாட்ஸ் ஏஐஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் டிரான்ஸ்லேட்டர், வாய்ஸ் ரெக்கக்னிஷன், அப்புறம் இமேஜ் ப்ராசஸிங், இது மாதிரி நம்ம பேஸ்ட் லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணி திருப்பி நம்ம லாங்குவேஜ்லேயே ரிப்ளை பண்ணுற இந்த என்எல்பிஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி நிறையா ஏஐஸ் இருக்குது.
உங்களுக்கு தெரிஞ்ச ஏஎஸ் ஏதாவது சொல்லுங்க. இப்போ நீங்க நம்ம எல்லாருமே டெய்லி ருட்டீன்ஸ்ல எப்படியும் கண்டிப்பா ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஃபோன் மூலமா, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஏஎஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவ்வளவுதான் சாட் ஜிபிடி. இது வந்து சாட் ஜிபிடி வந்து இப்போ ஈவன் ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு ஒரு ஆன்சர் எடுக்க கூட ஒரு அக்யூரேட்டான ஆன்சர் எடுக்கிறதுக்கு நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டடிஸ் ரிலேட்டடா சாட் ஜிபிடி அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ இப்பயே நமக்கு ஏஐஸ் வந்து இவ்வளவு தேவைப்படும் போது இனி ஃபியூச்சர்ல வந்து ஃபுல்லா ஓன் பண்ண போதே அதுதான் அப்படிங்கறத மக்சப் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து ஏஐஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு, அதே சமயம் ஃபியூச்சர்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்கு. இப்போ இப்போ வரைக்கும் சொன்ன கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா, இல்ல ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணணுமா? நோ நோ நோ, இட்ஸ் எனஃப் ஐ திங்க். இட் வாஸ் குட். ஓகே மேம். சோ அடுத்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப பெரிய கான்செப்டா கிடையாது, சிம்பிளா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷமா யூசேஜ்ல இருக்க ஏஐ ரோபோட்ஸ்னா ஆட்டோ மிஷின்ஸ், ரோபோட் ஆட்டோ மிஷின்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி தான் எல்லா ரோபோட்ஸையும் வந்து நம்ம பில்ட் பண்றோம். அதை வந்து ரோபோட் ஹேண்ட்லாம் இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்றாங்க. ரோபோட் ஹேண்ட்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதெல்லாம் ஷிஃப்ட் பண்றதுக்கு அந்த இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி அதுக்காக தான் யூஸ் ஆகுது, ஆனால் வேரியஸ் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. இதையும் வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், ஒன்னு மிஷின் லேர்னிங், இன்னொன்னு டீப் லேர்னிங். மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை தப்பாக இருந்தால் தப்பான அவுட்புட்டு தான் கொடுக்கும், அது வந்து அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது, அந்த ப்ரோக்ராமை சரி பண்ணுற வர சேம் அவுட்புட் தான் கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் டீப் லேர்னிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுக்குற அவுட்புட்டை தப்பாக இருந்தாலும் அது தானே சரி செஞ்சுட்டு சரியான அவுட்புட்டை கொடுக்கும். இந்த மாதிரி அதுவே யோசிச்சு நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் நம்ம வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம கொடுக்குற ஒரு சின்ன டேட்டாவை வச்சு அது நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சாட் ஜிபிடி, கூகுள் பாட், எலான் மஸ்கோட எக்ஸ்ஏஐ, இது எல்லாமே வந்து நாளுக்கு நாள் வந்து அப்டேட் தானே அப்டேட் பண்ணிட்டு இருக்க டீப் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கிற ஒரு ஏஎஸ். இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸை கூகுளில் கேட்கறதுக்கும் சாட் ஜிபிடியில் கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு ஆட் அஸ் ஆஃப் நவ், கருண்யா செல இன்ட்ரப். எஸ் மேம். இப்போ ரீசன்ட்லி வி லான்ச் சந்திராயன் 3, யூனோ ஆன் தட் டைம் ஆல்சோ தட் வாட்ஸ் தட் லாண்டர் வாண்ட்ஸ் டு பிளேஸ் இட்ஸ் பொசிஷன் பை இட் செல்ஃப் யூசிங் த டீப் லேர்னிங். தட் வாஸ் த ஒன் ஆஃப் த ரீசன்ட் ரியல் டைம் தட் வி ஆல் ஹர்ட் அபவுட் ஆன் செப்டம்பர் 14th, ஐ திங்க் ஸோ August 28th. அந்த டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த கரெக்டாக பொசிஷன், அதுவே வந்து ஒரு சில பள்ளம்லாம் இருந்துச்சு அதை அசஸ் பண்ணி அந்த கேமரா மூலமாக அசஸ் பண்ணி கரெக்டாக பொசிஷன் ஆச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? யூஆர் ஆல் ரிமெம்பர் ஐ திங்க். கேன் யூ ரெஸ்பாண்ட் எனிஒன்? எஸ் மேம். யாரும்க்கா? அது வந்து டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் தான், அந்த லாண்டர் இறங்கின டெக்னிக் வந்து யூசிங் த டீப் லேர்னிங் செல்ஃபா அந்த ட்ரெயின் ஆயிட்டு டெசிஷன் எடுக்கிறது. தேங்க்யூ. ஆ ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ள வரலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் கூகுளில் கேட்கறதுக்கும் சாட் ஜிபிடியில் கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண, அதுக்கு உங்கள் ஆன்சர் என்ன? ஆ கண்டிப்பாக இருக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு எஸ் சொன்னீங்க. சோ என்ன டிஃபரன்ஸ், ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க போதும். இப்போ வந்து நம்ம கூகுள்ல சொல்லுங்க, யாரோ லைன் வெளியே சொல்லுங்க. கூகுள்ல நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்டோம்னா ஏற்கனவே யாராச்சும் போஸ்ட் பண்ண வெப்சைட்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு வரும். அதே சாட் பாட்ல கேட்டோம்னா அது ஜெனரேட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். ஆ ஓகே தென். வர்ஷா நீ சொல்லுங்க. இப்போ கூகுளில் நம்ம சர்ச் பண்ணோம். ஹலோ கேட்குதா? ஆ சரி சொல்லுங்கள். கூகுளில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறையா வெப்சைட்டோட கண்டென்ட்ஸ் வரும். இதே நம்ம சாட் ஜிபிடி மாதிரி ஏதாச்சும் பாட்ஸில் போய் கேட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எல்லாத்தையும் விட ஒரு தனியாக ஒரு டெஃபினிஷன் வரும். ஆ ஓகே தென், கரெக்டு தான். ஸோ வேறு யாருக்கா சொல்லணுமா?
சரி ஓகே தான், அவங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம க்வெஸ்சன்ஸை கூகுளில் கேட்குறதுக்கும் சாட் ஜிபிடியில் கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. கூகுளில் நம்ம சர்ச் பண்ணும்போது அது நிறையா வெப்சைட்ஸை கொடுக்கும், அதில் நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மேபி அக்யூரேட்டாக இருக்கா இல்லை அப்படிங்கிறது நம்ம தான் சர்ச் பண்ணிக்கணும். ஆனால் சாட் ஜிபிடியில் ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்குற ப்ராசஸிங்கில் தான் அது இருக்கும். அது இல்லாமல் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாமே அதுவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து அடுத்த லெவலில் போயிடும். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நார்மலாக சாட் ஜிபியில் இந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பெஸ்ட்டானது சாட் ஜிபிடி. அதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் சிங்கிள் வேர்டில் அக்யூரேட்டான ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு டேட்டாவையும் வச்சு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு செகண்டுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த டீப் லேர்னிங் ப்ராசஸ்ஸை இந்த மாதிரி சாட் ஜிபிடி ஏஐஸ் எல்லாம் கொண்டு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது டீப் லேர்னிங்கில் இப்போ ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட் தப்பாக வந்துச்சுன்னா அதுவே வந்து கரெக்ட் பண்ணிக்கும் ப்ளஸ் அந்த கரெக்டான அவுட்புட்டை நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஒருவேளை வந்தால் கூட அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளே ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இந்த மாதிரி இது மிஸ்டேக் இல்லை அடுத்த டைம் வந்து இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஹியூமன் பிரெயின் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூரல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஹியூமன் பிரெயினில் இருக்க 80 பில்லியன் நியூரோ சிஸ்டத்தையும் மாடலாக வச்சு கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு ஹியூமன் பிரெயினையே ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த நியூரல் நெட்ஒர்க் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து ஒரு மிஷினுக்கு பிரெயின் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சாட் ஜிபிடிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூரல் நெட்ஒர்க் இருக்கனால தான் ஏஐ வந்து ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண முடியுது. இப்போ ஒரு பர்சனோட ஒரு ஃபோட்டோவை வச்சு அவங்க ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்கு. ஸோ இப்போ ஏஐனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா இப்போதைக்கு சொன்னது உங்களுக்கு? புரிஞ்சதுடா. ஓகே டன். இப்போ அடுத்து வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வெறும் ஏஐ, ஏஐயில் யூஸ் பண்ணுற டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் பார்த்தோம். இப்போது ஏஐ தாண்டி ஏஐக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஐடி செக்டார்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐயும் ஒன்று. இப்போது எப்படி ஹியூமன்ஸான நம்ம பிரெயினில் நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகி அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஒரு பிரெயினை மிஷினுக்கு செலுத்துகிறாங்க, அதை நியூரல் நெட்ஒர்க்னு பார்த்தோம். இந்த நியூரல் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற மிஷின் லேர்னிங் மெத்தட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். அதை டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா விதமான டீட்டெயில்ஸை மிஷினுக்கு கொடுக்குறோம், அதை நியூரல் நெட்ஒர்க் பயன்படுத்தி எஃபெக்டிவான டீப் லேர்னிங்காக செயல்படுத்தும். அதாவது இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த டீப் லேர்னிங் கான்செப்டெலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த டீப் லேர்னிங் கான்செப்டை பேஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயில் டீப் லேர்னிங்கை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் லேர்னிங் தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு 2-3 டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை திருப்பி உங்ககிட்ட கேட்கும்போது உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் மிஷினுக்கு வந்து டீச் பண்ணி அதுக்கு தானே டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு கேப்பபிளாக மாறுற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயம் டீச் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு வகையான மிஷின் லேர்னிங் தான். இந்த கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நான் அதை திரும்ப கேட்கும்போது நீங்கள் சொல்றீங்க இல்லையா, இதுதான் வந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட். நீங்களா கிரியேட்டிவா திங்ஸை ஜென்ரேட் பண்றீங்களா, அதே மாதிரி மிஷின்ஸும் நீங்க இப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் இப்போ இதுதான் ஆப்பிள் இதுதான் ஆரஞ்சுன்னு நீங்க வந்து மிஷினுக்கு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அது ஓகே ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும் இது ஆப்பிள் இது ஆரஞ்சு அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அட்வான்ஸ்டு லெவல்ல போறதுதான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐயில் அதுவே தானே யோசிக்கும் இப்போ ஆப்பிளையும் ஆரஞ்சும் மெர்ஜ் பண்ணா நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் கிடைக்கும் அப்படிங்கிறத
அது அந்த பிக்சராவோ அது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃப்ரூட்டா மாத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் வந்து இது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகாட்டையுமே அது வந்து தன்னோட கிரியேட்டிவிட்டியில கிரியேட் பண்ணி காட்டும். ஸோ அது தானே ஜென்ரேட் பண்றதுனால தான் இது ஜென்ரேட்டிவ் ஏஏ. ஜென்ரேட்னா என்ன கிரியேட் பண்றது, நம்ம கொடுக்குற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சு அட்வான்ஸ்டா இதுவரை யாருமே கிரியேட் பண்ணாத ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஹியூமன் மாதிரியே ஓனா கிரியேட்டிவா திங்க் பண்ணி புதுசு புதுசா கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால தான் ஜென்ரேட்டிவ் ஏஏ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டெக்னாலஜியா எல்லா செக்டார்ஸ்லையுமே யூஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரி அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி புதுசு புதுசா கண்டென்ட் உருவாக்கும் போது இதை வச்சு நிறைய விதமான பிசினஸ் உருவாக்கலாம்னு நிறைய கம்பெனிஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இப்போ நம்ம நம்மளை விட ஒரு பெட்டரா ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னா, நம்மளை விட பெட்டரா 100 மடங்கு பெட்டரா பண்ணுது அப்படின்னா அதுல அது மூலமா நமக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையா? போத் எல்லா செக்டார்ஸ்லயுமே இருக்கு. வேற வேற எல்லாம் லைன்ல இருக்கீங்களா? இருக்கும் கருண்யா. ஓகே, அது ப்ராஃபிட் இருக்கா இல்லையா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? ப்ராஃபிட் இருக்கா இல்லையா? இருக்கு கருண்யா, இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே, இப்போ இதுல நான் ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு கேட்டேன்ல, அது எப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்டு திங்க் பண்ணி புதுசு புதுசா கண்டென்ட் உருவாக்குறத இந்த கம்பெனிஸ் வந்து இது மூலமா நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற இந்த கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஐடி செக்டார்ஸ்லாம் வந்து புதுசு புதுசான ஜென்ரேட்டிவ் சொல்யூஷன்ஸை உருவாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஐடி செக்டார்ஸ் வந்து இந்த ஏஐயை டெவலப் பண்ணா நமக்கு பிஸ்னஸ்ல நிறைய ப்ராஃபிட்ஸ் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்லயே எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாங்கிற கான்செப்ட்க்கு கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிற பெரிய பெருசா ஒரு விஷயமா பேசப்படுது. இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஏஐக்கும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அடுத்து, இப்போ இவ்வளோ இப்போ சொன்னதெல்லாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவராலா ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலுமே அது வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கறது டவுட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும். அதாவது இந்த ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ மிஷின் லேர்னிங் இதை வந்து எந்த ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே எப்படி படிக்கிறது, அதாவது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸை இப்போ கிளியர் பண்ணலாம். இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து பைத்தான். இந்த ஆன்லைன்ல அந்த ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும், ப்ரோக்ராமர்ஸ் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ்ங்கிற கான்செப்டை கற்றுக்கோங்க. இந்த பைத்தான் ப்ரோக்ராமோட பேசிக் லெவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பிகினர்ஸ்ங்கிற கான்செப்டை கற்றுக்கோங்க. தென் செகண்டாக அட்வான்ஸ்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இது ரெண்டையுமே ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து அதில் இருக்க பேசிக்கான மிஷின் லேர்னிங் மாடலை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கோங்க. இந்த பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறது மிஷின் மாடல்ஸ் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணால் இது நம்மளால் அடுத்து இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மாடல்ஸாக நிறையா டைப் அல்காரிதம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸான இருக்க மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த அதாவது தேட தேட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடியா வரும். ஸோ எதாக இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இதை படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணுமே வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தா ஜென்ரேட்டிவ் ஏஐனால என்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் இந்த மாதிரி யூஸ் ஆகும் இல்லை பாஸ்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னமே தவிர இப்போ சாட்பாட்ஸ் கூகுள் அசிஸ்டன்ஸ் தவிர நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போது ஏஐ யூஸ் பண்ணி இப்போ நம்ம அஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளுக்கு என்னென்ன
ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நார்மலாக இப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணி கூகுளில் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா அதில் ரொம்ப இப்போது எல்லாருமே ஃபேமஸாக அது ஏஐனா இது ஏஐ கிரியேட் பண்ண ஃபோட்டோ, இது ஏஐ கிரியேட் பண்ண பிபிடி அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ண ரோபோட், சாரி ஹியூமன் கிரியேட் பண்ண ஒரு பிபிடிக்கும் ஒரு ஏஐ கிரியேட் பண்ண பிபிடிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். அது அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாட்டியுமே வந்து இது வந்து ஏஐ கிரியேட் பண்ண ஒன்று அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தோட அட்ராக்ஷனும் அங்கே தான் வரும் இல்லையா. என்ன அப்படின்னா இப்போது இன்டர்நெட்டில் இருக்கிற ஏகப்பட்ட ஃபோட்டோஸை கம்ப்யூட்டர் நியூரல் நெட்ஒர்க் மூலயமா பார்த்து கற்றுக்கிட்டு அதில் இருக்க பேட்டர்ன்ஸை ரெக்கனைஸ் பண்ணிக்கிட்டு ஓனாகவே புதுசு புதுசாக ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதை இமேஜ் ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு 10 பேர்ட்ஸோட ஃபோட்டோஸை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த 10 ஃபோட்டோஸையுமே கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே பேர்டாக அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இது அது வந்து என்ன பண்ணிருந்தோம்னா அந்த 10 ஃபோட்டோஸோட 10 ஃபோட்டோஸையுமே மர்ஜ் பண்ணி அது ஒரு பேர்டாக க்ரியேட் பண்ணிடும். அது ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம், அதில் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு கடைசியாக ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த 10 மர்ஜ் பண்ணி ஒரு பேர்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகுறது வந்து நம்ம ஒரு ஒன் ஆஃப் த யூசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், ஆனால் அதை விட காம்ப்ளெக்ஸாக நிறையா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுது. இப்போது நிறையா பிஸ்னஸ் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க முன்னாடியெலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு மாடல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாடலில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பே பண்ணி அவங்க பே பண்ணி ஒருத்தவங்க கிட்ட இருந்து அந்த டிசைன் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணுற ஃபோட்டோஸ் தான் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்மளை விட அதிகமாக க்ரியேட்டிவிட்டி இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளை விட பெஸ்ட்டாகவே இருக்கும், டிசைனிங்லேருந்து எல்லாத்துலேயும் நம்மளை விட அது ஃபாஸ்டராகவும் இருக்கும் பெட்டராகவும் இருக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து சாட் ஜிபிடி பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி இன்னொருத்தவங்க கூட பேசுகிறோமோ அதே மாதிரி ஏஐ கிட்டையும் பேசலாம், க்வெஷ்சன்ஸும் கேட்கலாம். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் ஒரு க்வெஷ்சன் கேட்குறீங்க, என்னென்னா இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. அது வந்து சில டைம் வந்து சம்டைம்ஸ் அது சம்மந்தமே இல்லாத ஆன்சர் கொடுக்கும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக தான் இருக்கும். அந்த அப்படி சின்ன சின்ன எரர்ஸ் தான் வந்து இதில் நடக்குமே தவிர பெரிய அளவில் ஒன்றும் எதுவும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் டைம் சேவிங்காகவும் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்தாலுமே அதோட வே ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது இப்போது நீங்கள் நார்மலாக இப்போ கூகுள்கிட்ட போய் அந்த க்வெஷ்சன்ஸ் கேட்குறதுக்கும் சாட் ஜிபிடியில் கேட்குறதுக்கும் அது அந்த பர்ஃபெக்டாக ஒரே லைனில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அது வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது, ஒரு அன்பீட்டபுளான டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வேற என்னென்னா நிறைய கண்டென்ட்டை உருவாக்கி கொடுக்குது, லைக் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் வேணும்னா ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுது, இல்லை மார்க்கெட்டிங்கில் இமெயில் வேணும்னா அதையும் ரெடி பண்ணுது. இது மாதிரி டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ்ல பயங்கரமான யூசேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு பிபிடி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாபிக் போட்டால் மட்டுமே போதும், அது வந்து என்ன டெக்ஸ்ட்டோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இருக்க ஒரு 4 வெப்சைட்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ சொன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஹலோ, புரிஞ்சுது. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது எல்லாத்துக்கும்? ஆகுதுப்பா. இப்போ இதுல வந்து இது ஏஐ கிரியேட் பண்ண நிறையா வெப்சைட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 வெப்சைட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து இப்போ ஜென் கிராஃப்டும் ஸோ ஏதாச்சும் ஒரு சீனரியோ இல்லை ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா அதை நான் இங்கே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் டிஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு கிரியேட் பண்ணி சொல்லுங்க. ஏதாச்சும் சும்மா ஒரு கண்டென்ட் சொல்லுங்க, அது சும்மா ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எலிஃபண்ட்டுக்கு விங்ஸ் இருக்க மாதிரி. எலிஃபண்ட்டுக்கு விங்ஸ் இருக்க மாதிரி.
சோ ஒரு நிமிஷம், இது விங்ஸ் மாதிரி இல்ல. ஸோ வந்து நீங்க இங்கே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை வந்து கீழே எந்த மாதிரி ஸ்டைலில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அனிமீஸ்னாலோ இல்லை ரியலாகவும் இருக்கணும்னா இருக்க மாதிரி வேணும்னா எந்த மாதிரி வேணால் அதை வந்து மாற்றி கொடுக்கும். இப்போ இதில் வந்து எலிஃபண்ட் வித் விங்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதுதான் அனிமி ஸ்டைலில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த பிக் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த எலிஃபண்ட்க்கு விங்ஸ் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி தந்துருச்சு. இது மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைலில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து ஒருத்தவங்ககிட்ட பே பண்ணி இது பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த வெப்சைட்டும். இது பேர் வந்து ரன் அவே வெப்சைட் பேர். இதுலேயும் நம்ம அதே தான், இதில் வந்து நம்ம இந்த வாய்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதை வேற ஒரு வாய்ஸ்லேயும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, இங்கே வீடியோஸ் இமேஜஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இங்கே ஜென்ரேட் ஆடியோவில் போயிட்டிங்கன்னா இங்கே கொடுக்குறத இது வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஹலோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு இதை எனக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு வாய்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வாய்ஸில் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இது வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். இப்போ காருண்யா நான் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்களே பார்த்துப்பீங்க, வாய்ஸை போட்டு வச்சிருக்கேன் மேம். அப்படி இல்லைங்க மேம், இது ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி, அதுக்காக சொல்கிறேன். அதுதான் ஓகே ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே மேம், இப்போ அடுத்து வந்து இது வந்து நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணது. இப்போ இந்த டீப் ட்ரீம் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது அதே தான், பட் இது வந்து பிக்சர்ஸ்க்கு கொஞ்சம் மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது பிக்சர்ஸ்க்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல இருந்து நான் கேட் வித் விங்ஸ்ன்னு சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்த ரிசல்ட் தான் இதெல்லாம். ஸோ ஆர்ட் ப்ரீடர்னு இன்னொன்று இருக்கு, அதுல வந்து நீங்க ப்ரீமியம் போட்டால் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஐ மூலமா கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, டீப் ஃபேக் பத்தி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ டீப் ஃபேக் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? இப்போ ரீசெண்டா கூட அது மூலமா நிறைய இஷ்யூஸ் ஆச்சு. ஜஸ்ட் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்றேன். புரியல. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்டு தான் இது. டேட்டாஸும் கம்ப்யூட்டிங் பவரையும் வச்சுக்கிட்டு உலகத்தில் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம நினச்சோமோ அதெல்லாம் இப்போது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது. அதில் ஒன்று தான் இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி. இப்போது ஒரு வீடியோவில் இருக்கிறவரோட ஃபேஸை இன்னொருத்தரோட ஃபேஸாக சேஞ்ச் பண்ண முடியுது. இதெல்லாம் அந்த பர்சனோட பெர்மிஷன் இல்லாமையே வீடியோஸில் அவங்க ஃபேஸை போட்டு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு ஆக்ட்ரஸோட ஃபேஸ் கூட அந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி இஷ்யூ ஆச்சு. இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவரோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் லிப் மூமெண்ட்டும் இருந்தால் போதும், அதை வந்து அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக நம்ம மார்ஃப் பண்ணிடலாம். அதாவது அவர் பேசுகிறத அப்படியே லிப் மூமெண்ட்ஸ் மாறாமையே மாற்றி நம்ம அவங்க பேசுகிற மாதிரியே கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் இல்லீகல் வெப்சைட்ஸில் தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இப்போது பாலிட்டிக்ஸ்லேயே யூஸ் பண்ணுறாங்க. ஃபேக் வீடியோஸை ரியலான வீடியோஸாக க்ரியேட் பண்ணி தருது. அது மூலமாக நம்மளும் யோசிக்கிறோம் இது வந்து ஃபேக்கான வீடியோவா ரியலான வீடியோவா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு அதிகமாகவே தந்துடுது. ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது டெல்லி எலெக்ஷனில் மனோஜ் திவாரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு செல்ஃப் வீடியோ ஹிந்தியில் பேசி எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸில் அவர் பேசுகிற மாதிரியே வீடியோவாக டீப் ஃபேக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் டப்பிங் மட்டுமே செய்யாமல் வாய்ஸையும் லிப் மூமெண்ட்டையும்
அதையே மாத்தி உண்மையாவே அவரு அந்த இதை பேசின மாதிரியே நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டா எடுத்து கொடுக்குது. இதுல என்ன தப்பு இருக்கு, மக்களுக்கு புரியறதுக்காக தானே இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி ஃபேக் டீப் ஃபேக் யூஸ் பண்றதுனால யூஸ்ஃபுல் தானே இந்த விஷயத்துல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது வந்து தப்பான வழியில தான் யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு. 80% வந்து இதுல தப்பான யூஸ் பண்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. அவரே அவரோட கட்சியை தப்பா பேசின மாதிரி கூட இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போடவும் சான்சஸ் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டீப் ஃபேக்ல வந்து அட்வான்டேஜ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்கு. இப்போ டெரரிஸ்ட்லாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வயலன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற டூல் மட்டும் இருந்துச்சு, அது மூலமா போலியான போட்டோலாம் உருவாக்கலாம். அதை யூஸ் பண்ண தெரியணும்னா பெரிய ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. ஆனால் ஃபோட்டோஷாப் ஃபோட்டோஸ்லாம் ஃபேக்னு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஆனால் டீப் ஃபேக்கில் கிரியேட் பண்ணுற ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஏஐஎம்எல் யூஸ் பண்ணுறதுனால ரியலாக உருவான மாதிரியே இருக்கும். ஸோ அது ஃபேக்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த இதை கிரியேட் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் ட்ரைனிங்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கூகுளில் போய் ஒரு அந்த வெப்சைட் வந்து இப்போ நான் சொல்ல விரும்பல, அந்த வெப்சைட் வந்து ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு ஃபுல்லாகவே மாற்றி கொடுக்குது. ஸோ இதில் வந்து பெரிய எஃபர்ட்ஸ் போட்டு இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற கஷ்டமும் இல்லை. ஸோ வந்து இதை நிறையா பேர் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒருத்தரோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் அவரோட ஒரு ஃபோட்டோவுமே போதும் அந்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இதை க்ரியேட் பண்ணுற அல்காரிதம்ஸே பார்த்துக்கும் இந்த மார்ஃபிங் பண்ணுறத நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்காரிதம் போட்டு வச்சுருப்பாங்க, அதுவே பார்த்துக்கும் எல்லாத்தையும். இதை கிரியேட் பண்ணுறது அல்காரதம் பார்த்துக்கோன்னு சொன்னல, அந்த வீடியோஸில் வாய்ஸில் அவங்க மாதிரியே மாற்றணும்னா அதுக்காக அந்த மிமிக்ரிலாம் தேவையில்லை. அவங்களோட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங், ஜஸ்ட் 2 செகண்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் போதும் அவங்களே பேசுகிற மாதிரி வந்துடும். இப்போ இந்த இதை ஃப்ளிங் ஃப்ளாங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் இந்த வெப்சைட்டையே கிரியேட் பண்ணியிருக்காரு. டெவலப் பண்ணது மட்டும்தான் இவர், ஆனால் அதுக்கப்புறம் என்மீடியா அப்படிங்கிற ஒரு சிப் கம்பெனி கேன், அதாவது ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு அல்காரதம் மூலியமா மிஷின் லேர்னிங் கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கேன் அல்காரதம் தான் நிறைய ஃபேக் ஃபேஸஸாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேன் அல்காரதம் ரெண்டு பார்ட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மார்ஃபிங்லாம் நடக்கிறதோட அல்காரதம் என்ன அப்படின்னா கேன் தான். இப்போ அதில் ரெண்டு பார்ட்டாக இருக்கு. ஒன்று வந்து இருக்க டேட்டா வச்சு நிறையா ஃபேக் ஃபேஸஸாக கிரியேட் பண்ணும். இன்னொன்று வந்து என்னன்னா கிரியேட் பண்ண ஃபேக் ஃபேஸில் இருக்க ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணும். இப்போ ஒரிஜினாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ போலியாக இருக்கிறது வந்து 100% போலியாக இல்லை அப்படின்னா அது வந்து அவுட்புட்டாகவே கொண்டு வராது. சம்திங் போலியாக போலி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அது சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரிஜினாலிட்டி எப்போ 100%ல இருக்கோ அப்போ தான் அதை அப்ரூவ் பண்ணி அவுட்புட்டாகவே காட்டும். அதனால தான் அந்த வீடியோஸ் வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ ஃபேக்கானே நமக்கு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இது வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட்னால தானே கரெக்ட் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அதனால நம்மள மாதிரி தானே அதுவும் யோசிப்போம். அப்போது வந்து அது ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறத கஷ்டமாக இருக்கும். செக் பண்ணும்போது ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ அதே டீப் ஃபேக்ஸ் வீடியோஸ் வந்து கரெக்டாக சொல்ல, இது வந்து டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா ஜஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது தான், ஜஸ்ட் ஒரு கெஸ் வேணால் பண்ணலாம். எப்படின்னா டீப் ஃபேக் வீடியோஸ்னு கரெக்டாக சொல்ல முடியாட்டும், சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து பிளிங்கிங் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக பிளிங்க் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோட்டோஸை பிளிங்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மைன்யூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒரே எக்ஸ்ப்ரெஷனை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்ஸிங் வேணால் பண்ணலாமே தவிர அது டீப் ஃபேக் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் டீப் ஃபேக்கோட ஓவர்வியூஸ். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் கான்செப்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸோ கொரீஸோ இருந்தால் கேட்கலாம். ஸோ டவுட்ஸ் யாருக்குமே இல்லையா? இல்லைனா இல்லைன்னு சொல்லிடலாம். இளங்கோ, யூ ரைஸ்ட் யுவர் ஹேண்ட், யூ நோ, யூ ப்ளீஸ் ப்ரொசீட் யுவர் டவுட்ஸ். டவுட் இல்லைங்க மேம், நான் வந்து டீப் ஃபேக் என்னன்னு தெரியும் சொன்னாங்க. ஓகே ஓகே. எனிவேஸ் பட் ரீசன்ட்லி ஹேட் அ செஷன் வித்
an expert from GUVI. You might have heard about the GUVI Incubation Center, which is available at MIT campus, Guindy, I think so. So he, அவங்களும் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் எல்லா கான்செப்ட்ஸ்லேயுமே இந்த வேர்ல்டு இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ டீப் ஃபேக் ஆல்சோ எ கான்செப்ட் விச் ஆர் டெவலப்பிங் பை த ஹியூமன் பீங்ஸ். த வே த பீப்புள் ஆர் யூஸிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் யூசர். ஸோ த அவங்க டெவலப் நம்ம ஹியூமன் பீங் டெவலப் பண்ண எல்லாமே எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இட்ஸ் யூசர்ஸ் விஸ். So that's the thing. It's all our passing clouds. இத விட ஓவர்டேக் பண்ணி இன்னொரு புது கிளவுட் வர்றப்போ திஸ் வில் பி எக்ஸ்பயர்ட். That's the thing. I think so. What else? Anybody else would like to add something about deep fake? Please. Yashwant? Yashwant, I can't hear you. I'm nothing, ma'am. Nothing, ma'am. எதா சொல்லுப்பா. Thank you, ma'am. கௌதம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் இதா क्वेश्चंस இருந்துச்சுன்னா கேளுங்க. எஸ் கௌதம் ப்ளீஸ். கௌதம் ஆர் யூ தேர்? ஓகே கௌதம், யூ ஐ திங்க் யூ ஆர் ட்ரைங் டு அப்ரிஷியேட் ஹர், ஐ திங்க் சோ. ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், உங்கள் ஃபீட்பேக்கை அதில் லீவ் பண்ணிடுங்க. இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா மேம் உங்கள் ஃபீட்பேக்? யா, இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல் அண்டு ஐ நோட்டீஸ் யூ ஹேவிண்ட் அலைன் த ஸ்லைடு கண்டென்ட்ஸ் ஐ திங்க் ஸோ. இஸ் இட் ட்ரூ? கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் சென்ட்ரலைஸ்டு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இட் மைட் ஹவ் ஜஸ்ட் பண்ணவும் கொஞ்சம் கிளியர் கட்டாக இருந்திருக்காதுங்க. Okay. Few of the slides are not justified, I think so. மற்றபடி இட்ஸ் ஓவரால் இட் வாஸ் வெரி குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ், நோ வெரி கிளாரிட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன் கருணியா. ஓகே. அண்ட் ஆஸ் வி டிஸ்கஸ்ட், யூ மைட் ஹாவ் யூஸ்டு எ பியூர் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். சின்ஸ் யூ ஆர் வெல் அண்ட் குட் இனஃப் இன் இங்கிலீஷ், யூ மைட் ஹாவ் ட்ரைட் பியூர்லி இன் இங்கிலீஷ் ஐ திங்க். பை த நெக்ஸ்ட் டைம் யூ வில் பி டூயிங் ஐ திங்க். I hope so. Okay, ma'am. Yes, ma'am. Thank you, listeners. Anybody would like to say something? If not, we can wind up the session. Lamin, you please add something.